அமைப்பது வாக்களிப்பின் மூலம் நிர்ணயம் செய்து கொள்கிறார்கள் சட்டமன்றத்திற்கான நாற்பதாவது தேர்தல் வாக்களிப்பு இன்றவு ஒன்பது மணியுடன் நிறைவேற்ற வருகிறது தேர்தல் வாக்களிப்பு நிலையங்கள் இன்று காலை ஒன்பது மணிக்கு திறக்கப்பட்டன நான்கு வார காலமாக இடம்பெற்று வந்த பிரச்சாரங்கள் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகள் நிகழ்த்தப்பட்ட பேச்சுக்கள் என்பவற்றை வாக்காளர்கள் மனதில் கொண்டனர் பதினாறு ஆண்டு காலத்தின் பின்னர் தடவையாக சிறுபான்மை அரசாங்க ஒன்றை அமையும் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவு தமது வெற்றியை மென்மேலும் உறுதி செய்வதாக ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார் கொழும்பு மற்றும் தெய்வல கல்கிச உள்ளூராட்சி தேர்தல்களில் ஜனநாயக மக்கள் முன்னணிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள கூடங்குளம் அணுசக்தி ஆலியை மூடுவதற்கு பிரதம மந்திரி மன்மோகன் சிங்குடன் தாம் நடத்தவிருக்கும் பேச்சுவார்த்தை ஏதுவாக அமையும் என அணுசக்தி நடவடிக்கைகளுக்கு எதிரான தொண்டர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்கள் அணுசக்தி நடவடிக்கைகளுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் தொண்டர்கள் இன்று சென்னையில் வைத்து செய்தியாளர்களை சந்தித்த போது பிரதம மந்திரியிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை வெளியிட்டனர் லிபியாவின் இடைக்கால தேசிய கவுன்சில் படையினரின் ஸ்ரேட் நகர் நோக்கிய நகர்வு கேனல் ஓமர் கடாபிக்கு விசுவாசமான படையினரின் கடும் ஸ்னைப்ப தாக்குதல்களினால் தடைப்பட்டுள்ளது இதனால் ஸ்ரேத் நகரை விரைந்து கைப்பற்றும் தேசிய இடைக்கால கவுன்சில் படையினரின் திட்டம் மேலும் தாமதமாகியுள்ளது விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையிலே இடம்பெறும்